எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த உலகத்தோட வெள்ள தங்கம்னு சொல்கிற உப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். உப்பான்னு நீங்கள் சாதாரணமாக கேட்கலாம், ஆனால் இந்த உப்போட அரசியல், அறிவியல், வரலாறு, வர்த்தகம்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அவங்க வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் காட்டில் வேட்டையாடி சாப்பிடும்போது அவன் வேட்டையாடி சாப்பிட்ட மிருகத்தோட மிச்சம் மறுநாள் கெட்டு போய் கெட்ட வாட வரணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு நாள் வேட்டையாடி சாப்பிட்ட மாமிச மிச்சம் பனிப்பொழிவால் மூடி அடுத்த சில நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருந்ததை பார்த்து அவன் எதையோ புதுசாக கண்டுபிடிச்சது போல சந்தோஷப்பட்டான். இப்போ தினமும் அவன் சாப்பிட்டது போக மிச்சத்தை இந்த பனிக்கட்டிகளுக்குள்ள பதுக்கி வைக்கிறான். அடுத்த சில நாட்களில் வேறொரு நிலத்தில் வேட்டையாடும் போது அவன் அங்கே பனிப்பொழிவு போல இருந்த இன்னொரு வெள்ளை படிகங்களை பார்க்குறான். அது அவன் முன்னாடி பார்த்த பனிக்கட்டிலன்னு அவனுக்கு நல்லா தெரியும், ஆனால் அதையும் சோதிக்கணும்னு நினைக்கிறான். இப்போ அவன் வேட்டையாடி தின்ன மிருகத்தோட மிச்சத்தை எடுத்து வைக்க பனிக்கட்டிக்கு பதிலாக இந்த உப்பு படிகங்களை பயன்படுத்துகிறான். அடுத்த நாள் அவனோட ஆனந்தத்துக்கு அளவே இல்லாமல் துள்ளி குதிக்கிறான். காரணம், அவனோட உணவு கெட்டும் போகல, கெட்ட வாடையும் வரல, மாறா அதோட சுவை, அந்த பழைய மாமிசத்தோட சுவை கூடியிருந்தது. இப்போ அவன் அந்த உப்பு படிகங்களை அவனுக்கு தேவையான அளவுக்கு பதுக்கி வைக்கிறான். அவன் இதை அறிமுகம் செஞ்ச அத்தனை பேரும் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாத நிலைமைக்கு இதுக்கு அடிமையாகி இதை தேட ஆரம்பிக்கிறாங்க. மனுஷன் முதல் முதல்ல அடிமையான ஒரு பழக்கம்னா அது உப்பு தான். மனுஷன் இப்ப தனக்கு பிடிச்ச மீன் மாமிசன்னு எல்லாத்தையும் இந்த உப்புல பதப்படுத்தி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா எகிப்தியர்கள் ஒரு படி மேல போய் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட இறந்த உடலையும் பதப்படுத்தி எடுத்து வைக்க இந்த உப்பை பயன்படுத்துறாங்க. இந்த உலகத்தோட முதல் ட்ரேடிங் ரூட், அதாவது வியாபாரத்துக்காக ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போற வழிகள் உருவானது இந்த உப்பால தான். சோ முதல் முதல்ல விற்பனை செய்யப்பட்ட பொருளும் இந்த உப்பு தான். பண்டமாற்று முறை வரத்துக்கு முன்னாடியே மக்கள் இந்த உப்பை பணமா பயன்படுத்திருக்காங்க. அதாவது உப்பு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கலாம். அறிவியல், ஓகே, உப்போட அறிவியல் பெயர் NaCl, அதாவது சோடியம் குளோரைட். சோடியம்ன்றது ஒரு மெட்டல். சோடியம் சாதாரணமா தண்ணியில போட்டா வெடிக்கும், ஆபத்தான ஒரு பொருள். இதனாலதான் அதிகமான உப்பு அதிக ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். ரத்த அழுத்தம் அதிகமானா ஆக்சிஜனை எடுத்துட்டு போற ரத்தம் வேகமா போகும். ஆக்சிஜனை எடுத்துட்டு போற ரத்தம் வேகமா போகும்போது சில உறுப்புகளுக்கு ரத்தம் சீரான அளவு போய் சேராது. இப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறையால உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிக்கும். இதுதான் உயர் ரத்த அழுத்தத்தால ஏற்படுற விளைவு. அடுத்து குளோரின். குளோரின் ஒரு விஷவாயு. முதல் உலக போர்ல மனிதனை சாகடிக்க இருதரப்பும் இதை ஆயுதமா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த போர்ல 91,000 பேருக்கு மேல இந்த விஷவாயுவால இறந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு பெரியவங்களுக்கு 7 கிராம் சால்ட் போதுமானது. உப்புன்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் முதல்ல கடல் தான் ஞாபகம் வரும். சோ முதல்ல கடல் எப்படி உப்பாச்சுன்னு பார்ப்போம். மழை பெய்யும் போது சுத்தமான தண்ணியா தான் இந்த பூமிக்கு வரும். நம்மளோட மண்லையும் மலையிலயும் இருக்கிற உப்பு ஆறுகள் மூலமா எடுத்துட்டு வந்து கடல்ல சேரும். ஆனா கடல் தண்ணி சூரியனால ஆவியாகும் போது சுத்தமான தண்ணி மட்டும்தான் ஆவியாகும். உப்பு வெப்பத்தால ஆவியாகாது, அப்படியே கடல்ல தங்கிடும். நம்ப முடியல, உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். கடல் தண்ணியில இருந்து உப்பு எப்படி எடுக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடல் தண்ணி பரவலா உப்பளங்கள்ல நிரப்பப்பட்டு சூரியனால ஆவியாக்கப்படுது. இப்போ சுத்தமான தண்ணி மட்டும் ஆவியாகி சூரிய வெப்பத்தால ஆவியாகாத உப்பு சேமிக்கப்படுது. இந்த பூமியில நிலப்பரப்பை விட கடல் பரப்பு தான் அதிகம். 70% வெறும் கடல். பல லட்சம் வருஷமா இந்த கடல் சுத்தமான தண்ணியை மட்டும் ஆவியாக விட்டு ஆறுகளால நிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டே வருது. இதனாலதான் கடல் உப்பா இருக்கு. சோ உப்பு நிலத்துல இருந்துதான் கடலுக்கு போயிருக்கு. 6000 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதல்ல ஆவியாக்குற முறையில உப்பை தண்ணியில இருந்து பிரிச்சு எடுத்தது சைனா மக்கள் தான். ஆனா அவங்க முதல்ல உப்பு நீர் ஏரியில இருந்து தான் உப்பை பிரிச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எகிப்தியர்கள் முதல் முதல்ல கடல் தண்ணியை ஆவியாக்கி உப்பை பிரிச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சைனீஸ் கடல் நீரை கொதிக்க வச்சு உப்பை பிரிச்செடுக்கிற முறைய அறிமுகம் பண்றாங்க. இயற்கை முறையில தண்ணி ஆவியாகிற வரைக்கும் காத்திருக்கணும், ஆனா இந்த முறையில வேகமா அதிக அளவு உற்பத்திய தந்தது. கடலை தவிர்த்து பூமிக்கு அடியில உப்பு சுரங்கங்கள்ல இருந்தும் வெட்டி எடுக்கப்படுது. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கடலா இருந்த சில கடல் பகுதிகள் ஆவியாகி உப்பா மாறி அது பல லேயர் மண்ணால மூடப்பட்டு இப்போ உப்பு சுரங்கமா மாறி இருக்கு. இந்த உலகத்திலேயே பெரிய வெள்ளை உப்பு சுரங்கம் கனடாவில் இருக்கு. இந்த உப்பை சுரங்கத்துல இருந்து 2 முறையில நெல் எடுக்கிறாங்க. 1, சுரங்கம் வெட்டி உள்ள போய் உப்பை மேல கொண்டு வர்றது. அடுத்து உப்பு இருக்கிற இடத்துல ஒரு துளை போட்டு அதுல நல்ல தண்ணி விட்டு இன்னொரு பைப் வழியா உப்பு கலந்த தண்ணியை வெளியே எடுத்து அதுல இருந்து உப்பை பிரிச்சு எடுக்கிறது. இந்த முறையில் அமெரிக்கா அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியாவில் டனாக்கில் பாலைவனம் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கடலாக இருந்து கடல் தண்ணி ஆவியாகி இப்போ உப்பு பாலைவனமாக மாறியிருக்கு.
இயங்கிட்டே இருக்கிற எரிமலை வித்தியாசமான வாயுகளை வெளியிடும் ஏரின்னு இந்த டனாக்கில் பாலைவனம் பூமிக்கு சம்பந்தமே இல்லாத வேற்று கிரகமா தான் காட்சி அளிக்குது. இந்த பாலைவனம் தான் உலகத்திலேயே அதிகமான வெப்பமான பகுதி. இந்த பாலைவனத்தோட ரிஃப்ளெக்ஷனை ஸ்பேஸ்ல இருந்து ஈஸியா பார்க்க முடியும். இந்த பாலைவனத்தோட ரிஃப்ளெக்ஷன் வச்சுதான் பல சேட்டலைட்டை நேவிகேட் பண்றதாகவும் சொல்றாங்க. இங்க மண்ணால மூடப்படாம பூமிக்கு மேலேயே பாறையா இருக்கிற உப்பை மக்கள் வெட்டி எடுத்து ஸ்லாப் வடிவத்துல செதுக்கி ஒட்டகத்து மூலமா 6 நாள் பயணம் செஞ்சு 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சந்தைக்கு கொண்டு வந்து விற்பாங்க. சாலை வசதி இல்லாத இந்த டனாக்கில் பாலைவனத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட உப்பு அந்த காலத்துல தங்கத்துக்கு நிகராகவும் அடிமைகளை வாங்கறதுக்காகவும் விற்கப்பட்டிருக்கு. சில மலைகள்ல பாறைகள் உப்பா இருக்கு. இது பெரும்பாலும் இந்தியா பாகிஸ்தான்ல அதிகமா கிடைக்குது. இத இந்து உப்பு இல்ல இமாலயன் ராக் சால்ட்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ராக் சால்ட் சுரங்கம் கேவ்ரா ராக் சால்ட் சுரங்கம் இது பாகிஸ்தான்ல இருக்கு. இங்க இருந்து ஒரு நாளைக்கு 25,000 டன் உப்பு பாறைகள் வெட்டி எடுக்கப்படுது. இந்த இடத்த சுற்றுலா தலமாகவும் விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. உலகத்திலேயே இதுதான் 2வது மிகப்பெரிய உப்பு சுரங்கம். இது ஆசிய கண்டத்திலேயே பழமையான உப்பு சுரங்கம். இதுல சாதாரண உப்பை விட அதிக அளவுல பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம்னு நிறைய மினரல்கள் இருக்கு. உப்பு சமைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த உப்பு உற்பத்தியில வெறும் 8% மட்டும்தான் உணவுக்காக பயன்படுத்துறோம். இந்த உலகத்தோட பெருமளவு உப்பு குளிர்பிரதேச நாடுகளோட சாலையில பனி சேராம இருக்க அதாவது டிஐசிங் ஹைவே டிஐசிங்காக பயன்படுத்தப்படுது. உப்பு இப்படி சாலைகள்ல தூவப்படுறதுனால பனிக்கட்டிகளை சாலைகள்ல சேர விடாம பாத்துக்கோம். இதனால பனிப்பிரதேசங்கள்ல ஏற்படுற பெரும்பாலான சாலை விபத்துக்கள் தடுக்கப்படுது. இதுக்கடுத்து காகித உற்பத்தி காகித தொழிற்சாலைகள்ல உப்பு பெருமளவு பயன்படுத்தப்படுது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தயாரிக்க உப்பு பயன்படுத்தப்படுது. கிளாஸ் ரப்பர் பெயிண்ட்னு பலவிதமான பொருட்கள் உற்பத்தி தேவைக்காக தொழிற்சாலைகள்ல உப்பு பெருமளவு பயன்படுத்தப்படுது. விவசாயத்துக்காக விலங்குகளோட உணவு தயாரிக்கன்னு இப்படி 14,000 வழியில உப்பு பயன்படுத்தப்படுது. அந்த காலத்துல ரோமானிய போர் வீரர்களுக்கு உப்பு சம்பளமா கொடுத்ததாகவும் அதை அவங்க மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்டதாகவும் வரலாறுகள் இருக்கு. சைனீஸ் மக்கள் அரசாங்கத்துக்கு உப்ப வரியா செலுத்தியிருக்காங்க. இந்தியாவில 1930 மகாத்மா காந்தி செஞ்ச உப்பு சத்தியாகிரக போராட்டம் சுதந்திர போராட்ட வரலாறுலயே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா மதங்கள்லயும் உப்பு புனித பொருளாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி தர ஒரு விஷயமாகவும் நம்பப்படுது. ராக் சால்ட்டுக்கு காற்றை சுத்தப்படுத்துற தன்மையும் ரேடியோ கதிர்களை கட்டுப்படுத்துற தன்மையும் இருக்கு. இதனாலதான் ராக் சால்ட்டால செய்யப்பட்ட விளக்குகளை வீட்டுல பயன்படுத்துறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உப்பு பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம்னு நம்புறேன். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.